இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த போராட்டம் செய்தும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது துறைமுகத்தை மூணு நாள் போராட்டம் பண்ணி மூடுறதா சரித்திரமே கிடையாது. 1994 துறைமுகத்தை 3 நாள் போராட்டம் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு துறைமுகத்தை கண்ட்ரோல வைத்திருந்தாரு பசுபதி பாண்டியன் அவர்கள். இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, அவருடைய சமுதாய மக்களுக்கு இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் தான் தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படின்னு.